அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ஷென்பா அவர்கள் எழுதிய காதலடி நீ எனக்கு, வாசிப்பது ஷென்பா பாலச்சந்திரன். அத்தியாயம் 21. ஸ்ரீராம் தூங்கியதும் கட்டிலில் படுக்க வைத்த மதி சாருவின் எதிரில் வந்து அமர்ந்தாள். என்ன சாரு, உனக்கு தூக்கம் வரலையா என்று கேட்டவளை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள் சாரு. எனக்கு தூக்கம் வருது, சீக்கிரம் சொல்லு, என்ன பேசணும் என்று குழந்தையை பார்த்தபடி கேட்டாள். சப்தம் கேட்டு புரளும் ஸ்ரீராமை பார்த்ததும் சாரு பேச ஆரம்பிக்கும் முன்பே, குழந்தை தூங்கட்டும், நம்ம மாடியில் நின்று பேசுவோம் என சொல்லிவிட்டு குழந்தைக்கு போர்த்திவிட்டு விளக்கை அணைத்தவள், குழந்தை எழுந்தால் அழைத்தால் சத்தம் கேட்பதற்காக மாடிக்கு செல்லும் கதவை திறந்து வைத்துவிட்டு சற்று தள்ளி சென்று நின்றனர். அதே நேரம் மதியுடன் மேலே சென்ற சாருவை பார்த்த லக்ஷ்மி அம்மா இருவருக்குமாக பாலை எடுத்து கொண்டு வந்திருந்தார். அறையில் குழந்தை தூங்கியிருப்பான் என்று எண்ணி கதவை மெல்ல தட்டினார். சப்தம் இல்லாமல் போக மெதுவாக கதவை திறந்தார். மாடிக்கு செல்லும் வழி திறந்திருப்பதை கண்டதும் அங்கே செல்ல முயன்றவரை சாருவின் கோபமான குரல் அங்கேயே தடுத்து நிறுத்தியது. ஏண்டி, நீ எப்படி இப்படி ஒரு கல்நெஞ்சுக்காரியாக மாறின? இன்னைக்கு நீ பேசும்போது உன் முகத்தில் தெரிஞ்ச கோபம் யார் மேலே உனக்கு கோபம்? உன்னுடைய ஏழாமையை கோபமாக வெளிப்படுத்துறியா? உனக்கு இப்போதான் தோணுது நீ செய்ததெல்லாம் தரியா தப்பான்னு என்று சாரு சொல்ல, ஸ்ரீமதி அவளை நிமிர்ந்து பார்க்காமல் தலையை குனிந்தபடியே, எனக்கு எந்த குழப்பமும் இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கேன் என்று அமைதியாக சொன்னாள். பொய் சொல்லாதே மதி. ஏன், நீ உன்னையும் ஏமாத்திட்டு மற்றவங்களையும் ஏமாத்துற? உன் மனசில் கௌதம் அண்ணா இல்லை? எங்க சொல்லு, உன் மனசை திறந்து சொல்லு. முடியாது, உன்னால் முடியாது. என்ன, நீ இன்னும் கௌதம் அண்ணாவை மறக்கலை என்றாள் மதி. எப்போதும் எதுவும் பேசாமல் இருப்பதை பார்த்தவள், இப்படி நான் கேட்கறதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம், வாயை திறந்து பேசு என்றவள் கோபத்துடன் அவளது முகத்தை பற்றி நிமிர்த்தினாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிய அதை கண்டதும் பதட்டத்துடன், ஏய் மதி, எதுக்கு அழுற, ப்ளீஸ் டி சொல்லு என்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதவளின் கைகளை விளக்கினாள். சாரு என்ற கதறலுடன் ஸ்ரீமதி அவளது தோளில் சாய்ந்து அழத் துவங்கினாள். அவளது முதுகை ஆதரவாக தட்டி கொடுத்தவளின் கண்களும் கலங்கியது. அவளது அழுகை நிற்கும் வரை பொறுமையாக இருந்தாள். மெல்ல தன் அழுகையை நிறுத்திய மதி கண்களை துடைத்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். சாரு, இத்தனை நாளாக யாரும் உன் மனசில் என்ன இருக்குன்னு கேட்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உனக்கு கல்யாணம் செய்ய முடிவெடுத்திருக்கோம்னு அக்காவோட கடைசி ஆசையும்னு தான் சொன்னாங்க. யாரும் உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமானு ஒரு வார்த்தை கூட என்னை கேட்கல. ஏற்கனவே அக்காவோட இறப்புக்கு நான் தான் காரணம்னு எனக்குள்ளேயே துடிச்சிட்டு இருந்தேன். அக்காவோட கடைசி ஆசையினும் ஸ்ரீராம் அம்மாவே இல்லாமல் வளரப்போகிறான்றதுக்கும் நான் தான் காரணன்ற குற்ற உணர்ச்சியே என்னை எதுக்குமே வாய திறக்க விடாமல் செஞ்சிருச்சு. என்னை காதலித்த ஒரு காரணத்துக்காக கௌதம் என்னை நினச்சிக்கிட்டே இருக்கணுமா? நிச்சயமாக என்னை நினச்சி அவ தான் வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்துடுவார்னு தான் என்னை வெறுக்கும்படியாக கடிதம் எழுதினேன். ஆனால் என்னுடைய அந்த வேண்டுதல் கூட அந்த ஆண்டவனோட காதல வேலை என்னை எல்லா விஷயத்திலையும் தவிக்க வச்சே வேடிக்கை பார்க்குறார் என்றவள் தன் கண்களை அழுந்த மூடி ஆழ மூச்செடுத்து தன்னை சிறிது ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். அதுவரைக்கும் அவள் சொன்ன அனைத்தையும் கேட்ட லக்ஷ்மி அம்மா மெல்ல அந்த அறைக்கு வந்த சுவடை தெரியாமல் வெளியே சென்றார். நிதானத்திற்கு வந்தவள், நான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் என் சம்மதத்தை சொன்னேன் ஸ்ரீராம்காகன்னு. எனக்கு நானே ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டேன், என் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் சாரு. திரும்பவும் நான் ராம பார்த்தேன் நாள் முதல்ல, எங்கே என் மனசு மாறிடுமோன்னு நான் உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டு இருக்கேன். ராம்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழணுன்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு வந்தது உண்மை. இருந்தும் என்னை நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன். ராம் என்னை பற்றின பேச்செல்லாம் எனக்கு கொடுமையாக இருந்தாலும் நான் இதை எதிர்பார்த்து தானே எல்லாத்தையும் செஞ்சேன். அதனால் மௌனமாக ஏற்றுக்கிட்டேன். ராமுக்கு உண்மை தெரிஞ்சப்போ ஒரு பக்கம் எனக்கு இனி என்ன நடக்குமோன்னு பயம் இருந்தாலும், மறுபக்கம் இனி அவர் என்னை தப்பாக நினைக்க மாட்டார்னு நினச்சப்போ சந்தோஷமாகவும் இருந்தது. அப்போது எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், என் முடிவு உறுதியானது, இந்த கல்யாணம் குழந்தைக்காகன்னு ரொம்ப உறுதியாக இருந்தேன். இப்பவும் அதே உறுதியோடு இருக்கேன் என்று அழுத்தமாக தன் நிலையில் அப்படியே நின்றாள். மீண்டும் அவள் சொன்னதையே சொல்வதை பார்த்தவதும், மதி, இது விளையாட்டுலடி வாழ்க்கை. இன்னைக்கு நீ ஸ்ரீராமுக்கு அம்மாவாக மட்டும் நினச்சிட்ருக்க, ஆனால் நாளைக்கே உனக்கு கல்யாணமானா நீ இன்னொருத்தருக்கு மனைவியாகவும் இருக்கணும். அதை மறந்துடாத, அது உன்னால் முடியுமா? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீ கிரியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இப்போ விலக்கி இருக்கிற கிரிக்கும் கல்யாணத்துக்கு பிறக்கும் உன் மேலே ஈடுபாடு வந்தால் என்ன பண்ணுவ? உன்னால் என்ன செய்ய முடியும்? நீ பெறாத குழந்தைக்கு அம்மாவாக இருக்க நினைக்கிறோம், நீ அவருக்கு மனைவியாகவும் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு மதியின் முகத்தை பார்த்தாள். சாரு, நான் இப்போ இருக்கிற நிலையில் இன்னைக்கு பொழுது என்ன பிரச்சனையும் இல்லாமல் கழிஞ்சால் போதுங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கேன். நாளைக்குன்னு ஒன்று நினச்சி பார்க்கறதுக்கே நான் விரும்பலை. நாளைக்கு அந்த நாள் வரும்போது
அதை அப்போ பார்த்துக்கலாம். இன்றைய பொழுதை போல அன்னைக்கும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்றால் அமைதியாக. பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்ருக்கடி. இல்லை, உறுதியாக தான் பேசிகிட்ருக்கேன். இதுதான் முடிவா மதி? நீ எடுத்திருக்க இந்த முடிவால் எத்தனை குழப்பம் வரும் உன்னோட வாழ்க்கையில் என்று வேதனையோடு கேட்டவளை பார்த்தாள் அவள். சலிப்புடன் ஒரு புன்னகையை உதித்த ஸ்ரீமதி, இனி புதுசாக ஒரு குழப்பம் வரணுமா என்ன? ஏற்கனவே இருக்கிற குழப்பம் தீர்ந்தா போதுமே. நீ சொல்கிறது மாதிரியே நான் ராம கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சா அதுக்கப்புறம் மட்டும் என்ன நிம்மதி வந்துடும் சொல்லு. இது நீ நினைக்கிறது போல் அவ்வளவு எளிதான பிரச்சனை இல்லை. இதில் நான் மட்டும் தனியாக முடிவெடுக்கிறது சிரமம். ஸ்ரீராம் நான் தான் அம்மாங்கிற நினைவில் இருக்கான். இப்போது நான் வேறு விதமாக முடிவெடுத்தா அது அவனுக்கும் பிரச்சனை. இது ரெண்டு குடும்பத்தை சேர்ந்த பிரச்சனை. ஸ்ரீராமை பற்றின எந்த முடிவையும் நான் தனியாக எடுக்க முடியாது. அப்படியே நான் ராம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ ஸ்ரீராமை எங்களோட வச்சுக்க முடியுமா? அவனுக்கு உரிமையான அப்பா, தாத்தா, பாட்டின்னு அவங்க அதை அவனை விட்டு கொடுப்பாங்களா? அதுக்காக அவனை கைவிட என்னால் ஒரு நாளும் முடியாது. உயிர் போகிற நிலையில் என் அக்காவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் ஒரு பக்கம் இருந்தாலும் இத்தனை நாள் அவனை என் சொந்த பிள்ளையாக எண்ணி வளர்த்துட்டேன். என் உயிர் போகிற வரைக்கும் அவன் எனக்கு மகனாக தான் இருப்பான். போதும் சாரு, என்னால் முடியல. நான் ரொம்பவே ஓஞ்சி போயிட்டேன். இனியும் எதையும் புதுசாக எதிர்கொள்கிற சக்தி எனக்கு சுத்தமாக இல்லை என்றவள் அப்படியே சுவர் போறமாக சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தாள். கலங்கிய விழிகளுடன் செய்வதறியாமல் நின்ற சாரு அங்கிருந்து செல்ல முயல சாரு என்று உள்ளடங்கிய குரலில் அழைத்தாள். என்ன மதி என்ற என்றவளின் இரு கரங்களையும் சேர்த்து பற்றி கொண்டாள் ஸ்ரீமதி. சாரு, நான் சொல்கிறத ராம்கிட்ட சொல்லிடு. இன்னும் என்னையே நினச்சிட்டு அவரோட வாழ்க்கையை வீணாக்கிக்க வேணாம். அவரை ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல் என சொல்லிவிட்டு தன் கண்களை துடைத்து கொண்டவள் வேகமாக தன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டாள். சில நொடிகள் அங்கேயே நின்றிருந்த சாரு தோட்டத்தை எட்டி பார்த்தாள். அப்போதும் கௌதம் அனைவருடனும் அமர்ந்து சிரித்து பேசி கொண்டிருப்பது கண்ணில் பட சோர்ந்த மனத்துடன் தன் அறைக்கு சென்றாள். ஸ்ரீமதி சாரு இருவரின் பேச்சையும் கேட்டுவிட்டு தன் அறைக்கு வந்த லக்ஷ்மி அம்மா வெகு நேரம் தன் மூத்த மகள் ஸ்ரீநிதியின் ஃபோட்டோவையே பார்த்து கொண்டிருந்தார். தன் மூத்த மகளின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது இளைய மகளின் வாழ்வை தானே தீர்மானித்து அவள் மீது எவ்வளவு பெரிய பாரத்தை இத்தனை நாட்களாக ஏற்றி வைத்து விட்டோம் என்று எண்ணி கலங்கினார். ஒரு மகளின் வாழ்க்கைதான் பாதியிலேயே முடிந்துவிட்டது. இவளது வாழ்க்கையாவது நன்றாக அமைய வேண்டும் என்றுதான் சிறிதும் அவளது விருப்பம் பற்றி கேட்காமல் முடிவெடுத்து விட்டோமே என்று கலங்கி கொண்டு இரவெல்லாம் உறக்கம் வராமல் தவித்தார். மறுநாள் அதிகாலையில் ஒரு திருமணத்திற்கு சுந்தரமும் பவானியும் கிளம்பி சென்று விட ஸ்ரீமதி தன் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். தேவி ஸ்ரீராமின் பின்னால் பால் டம்ளருடன் சுற்றி கொண்டிருந்தாள். ஜாகிங் முடித்து வந்த பிரகாஷும் கிரியும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அம்மா இன்னும் எழுந்து வரவில்லையே என்று எண்ணிக்கொண்டே தன் அன்னையின் அறைக்கு சென்று கதவை தட்ட சிறிது நேரம் உள்ளே சத்தமே இல்லை. அவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அங்கு லக்ஷ்மி நெஞ்சை பிடித்து கொண்டு தாங்க முடியாத வேதனையில் முனகிப்படி படுத்து கொண்டிருந்ததை கண்டதும், அம்மா என்னாச்சுமா? அம்மா கண்ணை திறந்து பாருங்கம்மா, என்ன பாருங்கம்மா என்று கதறினாள். சப்தம் கேட்டு ஓடி வந்த பிரகாஷும் கிரியும் லக்ஷ்மி அம்மாவின் நிலையை கண்டு சிறிதும் தாமதிக்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றனர். சிவகாமியும் விஸ்வநாதனும் கிரி காரை வேகமாக ஓட்டிச் செல்வதை பார்த்துவிட்டு ஏன் இப்படி அவசரமாக போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே வெளியே வர கௌதமும் மாடியிலிருந்து இறங்கி வந்தான். தேவி குழந்தையுடன் வாசல் வரை சென்று விட்டு உள்ளே வருவதை பார்த்த சிவகாமி அவள் அருகில் சென்றார். பதட்டத்துடன் உள்ளே வந்தவள் சிவகாமியை பார்த்ததும் கண்கள் கலங்கின. என்ன தேவி, என்னாச்சு என கேட்டார். அண்ணியோட அம்மாவுக்கு நெஞ்சுவலி, அண்ணனும் பிரகாஷும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அம்மாவும் அப்பாவும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை என்று கூறி அழுதவளை ஆதரவாக தட்டி கொடுத்து தைரியம் சொன்னார். அவள் சொல்லும்போதே விஷயத்தை யூகித்த கௌதம் தயாராகி வந்தவன், அம்மா நீங்கள் தேவி கூடவே இருங்க, சாரு நீ குழந்தைய பார்த்துக்கோ என சொன்னவன் எந்த ஹாஸ்பிட்டல் என்று விசாரித்து கொண்டு சிவாவை மட்டும் தன்னுடன் அழைத்து கொண்டு புறப்பட்டான். அத்தியாயம் 22. கௌதம் சிவாவுடன் ஹாஸ்பிட்டலை அடையும் போது மதியின் அம்மாவிற்கு தேவையான முதலுதவி நடந்து முடிந்திருந்தது. பிரகாஷும் கிரியும் சீஃப் டாக்டரை பார்க்க அவரது அறைக்கு சென்றிருக்க ஸ்ரீமதி அழுதபடி ஐசியு வார்டின் அருகிலே இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். அவளை நோக்கி வந்த கௌதமின் கண்களில் சோஃபாவில் தன்னையே குறுக்கிக் கொண்டு தேறுதல் மொழி சொல்லக்கூட ஒருவரும் இல்லாமல் அழுதபடி அமர்ந்திருந்தவளை பார்க்க பார்க்க நெஞ்சம் கனத்தது. உலகில் எல்லா சோகத்தையும் ஒருங்கே தாங்கியிருந்தவள் போல தேம்பி அழுது கொண்டிருந்தவளை தன்னுடன் சேர்த்தனைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று பரபரத்த மனத்தை சூழ்நிலை கருதி கட்டுப்படுத்தியவன் அவள் அருகில் சென்று மெதுவாக ஸ்ரீ என்று அழைத்தான். அவனது குரலை கேட்டதும் சடார் என்று நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் இத்தனை நேரம் இருந்த பரிதவிப்பு கொஞ்சம் குறைந்து ஒருவித ஆறுதல் லேசாக பரவுவது அவனது கண்களில் துல்லியமாக புலப்பட்டது.
அவனது அருகாமையும் கனிவான அந்த அழைப்பும் தன் வேதனை பாதியாக குறைவதை அவள் உணர்ந்தாள். ஆனாலும் அவனை கண்டதும் அவளது கண்ணீர் இருமட மாற குலுங்கி குலுங்கி அழத் துவங்கினாள். ப்ளீஸ் அழாதம்மா, அத்திக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாறு, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என மெல்லிய குரலில் அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தான். சிவா சற்று தள்ளி நின்றிருந்தான். அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தவள் தன்னை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டாள். கிரியும் பிரகாஷும் எங்கே என்றான். டாக்டர்கிட்ட பேச போயிருக்காங்க என புடவை முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டே கூறினாள். அடுத்த வார்த்தை அவன் பேச ஆரம்பிப்பதற்குள் கௌதம் என்று அழைத்து கொண்டே அங்கே வந்தான் கிரி. பின்னால் வந்த பிரகாஷ் அருகருகில் நின்று பேசிக் கொண்டிருந்த இருவரையும் ஆராய்ந்தபடி வந்தான். அத்தான் டாக்டர் என்ன சொன்னாங்க என்று அவளும் என்ன சொன்னாங்க என்று கௌதமும் ஒரு சேர கேட்டனர். செகண்ட் அட்டாக், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, எப்படியும் 15 நாளாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் என்றான். செகண்ட் அட்டாக்கா என்று பயத்துடன் நின்றாள் அவள். வெளிரிய மதியின் முகத்தை பார்த்த கிரி, டோன்ட் வரி ஸ்ரீமதி, சரியான நேரத்தில் கொண்டு வந்துட்டோம், எந்த டென்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கணும், பார்த்துக்கலாம் என்று சொல்லிக்கொண்டே அவளது கையில் தட்டி கொடுத்தான். அதை கண்ட கௌதம் கண்டும் காணாமல் நின்றிருந்தான். அடுத்த 2 நாட்களில் ஐசியூவில் இருந்து தனி அறைக்கு மாற்றிவிட்ட போதும் கவனமாக பார்த்து கொள்ளும்படி சொல்லியிருந்தனர். தன் மகளை பார்த்ததும் அவளது கைகளை பிடித்து கொண்டு கண்கணங்கினார் லக்ஷ்மி. அதை கண்ட பவானி அவருக்கு ஆறுதல் கூறினார். மருந்தின் விளைவாக லக்ஷ்மி அம்மா தூங்கிய பிறகு மதியை அவர் அருகிலேயே இருக்கச் சொல்லிவிட்டு வெளியே வந்தார் பவானி. அன்னைக்கு பெரிய குறையே இன்னும் அவளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது தான். அன்னி வீட்டுக்கு வந்ததோ முதல் வழியாக கல்யாணத்துக்கு நாள் பாருங்க என்றார் கணவரிடம். அதுவும் சரிதான், அடுத்த வாரம் நடத்தலான்னு இந்த நிச்சயதார்த்தமும் இப்போ செய்ய முடியாது. அவங்க வீட்டுக்கு வந்ததும் வர்ற நல்ல முகூர்த்தத்தில் கல்யாணத்தையே நேராக முடிச்சிருவோம் என்று இருவரும் பேசி முடிவெடுத்தனர். ஓரளவிற்கு உடல்நலம் தேறியதும் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். சிவகாமியும் விஸ்வநாதனும் வந்து உடல் நலத்தை விசாரித்து விட்டு சென்றனர். லக்ஷ்மி ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த 15 நாட்களும் கௌதம் குடும்பத்தினர் செய்த உதவிக்கு கிரி வீட்டில் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கௌதமும் மதியிடம் அதன் பிறகு பேச முயற்சிக்கவில்லை. இப்படியே முழுதாக 1 மாதம் ஓடிவிட்டது. சுந்தரம் ஒரு நாள் கிரியை அழைத்து கல்யாணத்திற்கு நாள் பார்க்கப் போவதாக சொன்னார். அவனும் சம்மதித்துவிட நாளையே நாள் நன்றாக இருப்பதால் தட்டு மட்டும் மாற்றிக்கொள்ளலாம் என்று தன் மனைவியிடமும் மகனிடமும் சொல்லிவிட்டு பிரகாஷிற்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னார். மறுநாள் காலையில் பிரகாஷ் தேவியுடன் வந்துவிட்டான். மதி தயாராகி கீழே வரும்போதே தேவியும் பிரகாஷும் ஹாலில் அமர்ந்து பவானியிடம் ஏதோ கேட்டு எழுதி கொண்டிருந்தனர். மதி இறங்கி வருவதை கண்டதும், வாங்க வாங்க அண்ணி, உங்களை தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க வரலான்னு இருந்தேன் என்றாள். என்ன தேவி, ஒரே சந்தோஷமாக இருக்க, ஏதாவது குட் நியூஸா என்று புன்னகையுடன் கேட்டாள். அவளது கையை பிடித்து அருகில் இழுத்து அமர்த்தி கொண்டாள் தேவி. குட் நியூஸ் தான் சொல்ல போகிறேன், சொல்லட்டுமா என்று அவள் குறும்புடன் சிரிக்க பிரகாஷும் பவானியும் சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தனர். மரியாதைக்குரிய என் அண்ணியார் எனக்கு முழு உரிமையுடன் அண்ணியாக போகிறாங்க என்று சிரித்தாள். புன்னகையுடன் அவள் சொல்வதை கேட்க ஆரம்பித்த மதியின் முகம் மெல்ல மெல்ல தனது புன்னகையை முற்றிலுமாக தொலைத்திருந்தாள். புலி வருகிறது வருகிறது என்றது போல இதோ வரும் அதோ வரும் என்று எண்ணியிருந்த கல்யாணமும் வந்துவிட்டதை எண்ணி தனக்குள் இருந்த கலக்கத்தை மறைக்க பெரும் பாடுபட வேண்டியிருந்தது. எங்கே கண்களில் கண்ணீர் வந்து விடுமோ என்று எண்ணி தலையை குனிந்து கொண்டாள். அதை வெட்கம் என்று எண்ணிய தேவி, அன்னைக்கு வெக்க வந்தாச்சு, பாவம் இதை பார்க்க அண்ணன் தான் இங்கே இல்லை என்று அவள் சிரிக்க அவள் அங்கே அமர முடியாமல் எழுந்து தன் அறையை நோக்கி சென்றாள். அண்ணி வெக்கப்பட்டுக்கிட்டு ரூம் கிளியர் இருந்துடாதீங்க, சீக்கிரம் கிளம்புங்க, ஷாப்பிங் போகணும். நாளைக்கே நிச்சயத்தாம்பளம் மாற்றேன், நான் உங்கள் ஃப்ரெண்ட் சூர்யாவுக்கு ஃபோன் செஞ்சு லீவ் சொல்லிடுறேன் என்று அவளே பேசிக்கொண்டிருந்தாள். தன் அறைக்கு வந்தவள் கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள். தானே விரும்பி ஏற்றிக்கொண்ட வாழ்க்கை இனி அழுது பயனில்லை என தன்னையே தேற்றி கொண்டவள் வெளியே கிளம்ப தயாராகி தன் அக்காவின் ஃபோட்டோவின் முன்னால் நின்றாள். சிறிது நேரம் அந்த ஃபோட்டோவையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளை தொலைபேசி அழைத்தது. அதில் சூர்யாவின் என்னை பார்த்ததும் எடுத்தாள். ஸ்ரீமதி என்ன நடக்குது, இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக நிச்சயதார்த்தம் என்று சூர்யாவின் பதட்டமான குரல் கேட்டது. இது ஏற்கனவே முடிவானது தானே சூர்யா என்று பதில் சொன்னவளை அப்படியே 2 அறை விடலாமா என்று சூர்யாவிற்கு ஆத்திரமாக வந்தது. என்னடி எல்லாம் முடிவு செஞ்சது தானே, அப்போது நான் நேரில் உன்னை பார்த்தா என்றவளை, என்ன 2 அறை அரைஞ்சிருப்ப அதானே என்றால் சாதாரணமாக. ஏய் நிறுத்து, என்ன ஞான திருஷ்டியா, உன்னை எல்லாம் என்ன செய்யறது, அந்த கௌதம் உன்னை பார்த்து அவ்வளோ தூரம் பேசியுமா உனக்கு மனசிறங்கலை, அவனை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா, உண்மையிலேயே காதலிக்கிறவனுக்கு இப்போ மதிப்பே இல்லடி, அவனும் வேற கல்யாணம் செஞ்சுக்க போகிறதில்ல, நீயும் உங்கள் அத்தானை கல்யாணம் செஞ்சுட்டு நிம்மதியாக இருக்க போகிறதில்ல,
அப்படியே அவன் அவங்க வீட்டில் சொல்கிறதுக்காக கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் நிம்மதியாக இருப்பானான்றது சந்தேகம்தான். மொத்தத்தில் நீ எடுத்த இந்த முடிவால் எத்தனை பேரோட வாழ்க்கையை நீ பாழாக்கிற தெரியுமா என்று கோபத்துடன் கேட்டாள். நான் இப்போ பர்ச்சேசிங் கிளம்புறேன், வந்து அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் என்றவள் மறுபுறம் இருந்து சூர்யாவின் பதிலை எதிர்பார்க்காமல் ஃபோனை அணைத்தாள். ஒரு பெருமூச்சுடன் ஃபோட்டோவை தொட்டு வணங்கியவள் கீழே இறங்கி வந்தாள். பர்ச்சேஸை முடித்து கொண்டு அனைவரும் வீட்டிற்கு வந்து சேர இரவாகிவிட்டது. பவானி அனைத்தையும் பார்த்துவிட்டு புடவையையும் நகைகளையும் மதியிடமே கொடுத்து அனுப்பினார். தன் அறைக்கு கொண்டு வந்தவள் ஸ்ரீநிதியின் ஃபோட்டோவின் கீழே வைத்தாள். மதிக்கு தன் அக்காவின் நிச்சயதார்த்தம், கல்யாணம், வளைகாப்பு என ஒவ்வொரு விழாவிற்கும் இப்படித்தானே ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து வாங்கினோம், எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது என பழைய நினைவுகளில் மூழ்கினாள். ஸ்ரீநிதியின் கல்யாணத்திற்கு புடவை எடுத்த போது ஸ்ரீமதிக்கும் அதே நிறத்தில் புடவை எடுக்கவில்லை என்று ஸ்ரீநிதி ஒரு சண்டையே போட்டாள். அம்மா, நான் அவ்வளோ தூரம் சொல்லி தானே அனுப்பினேன், ஏன் எனக்கும் ஸ்ரீமதிக்கும் ஒரே மாதிரி புடவை எடுக்கல என்றாள். அக்கா, அப்புறம் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும்க்கா என்ற மதியை, நீ சும்மா இரு, இவ்வளோ நாளாக ரெண்டு பேரும் எது வாங்கினாலும் ஒரே மாதிரி தானே வாங்குவோம், இப்போ என்ன புதுசா என்றாள். அக்கா, அது அப்போ, இப்போ நீ கல்யாண பொண்ணு, நீ தான் தனியாக தெரியணும் என்றாள் மதி சிரித்து கொண்டே. ஏண்டி, நகையெல்லாம் ஒரே மாதிரி வாங்கலையா, புடவையில் தானே யூனிஃபார்ம் மாதிரி இருக்க போகுது என்று சொன்னாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பெண்மணி, நகை புடவையெல்லாம் சரிதான், விட்டா உன் தங்கச்சியும் உன் மாப்பிள்ளைக்கே கல்யாணம் செஞ்சு வைப்ப போல இருக்கே என்று சிரித்தார். அக்காவும் தங்கையும் உடன் சேர்ந்து அந்த ஹாசியத்திற்கு நகைத்தனர். இன்று அதை நினைத்து அழுதாள். அக்கா, அன்று விளையாட்டாக பேசியது அதையும் நீ நிஜமாக்கி விட்டாயே என்று எண்ணிக்கொண்டே உறங்கிய குழந்தையை அனைத்தபடியே நிச்சயதார்த்த புடவையே பார்த்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலையில் 10 மணி அளவில் விஸ்வநாதனும் சிவகாமியும் எங்கேயோ கிளம்பி கொண்டிருந்தனர். அதை கண்ட கௌதம், என்னம்மா வெளியே போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க, ஏன் நீ கிளம்பலையா என்று விஸ்வநாதன் கேள்வியாக கேட்டார். அவனும் சாருவும் நினைத்து காலையில் போனாங்க, இரவு வரத்துக்கு நேரம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் நான் விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லலை என்ற சிவகாமி, நம்ம மதிக்கு இன்றைக்கி நிச்சயதார்த்தம் கௌதம், அதான் நேற்று கிரி வந்து நம்மளை வர சொல்லிட்டு போயிருக்கார் என்று சொல்லிக்கொண்டே தன் வேலைகளை கவனித்து கொண்டிருந்தார். தான் கேட்பதெல்லாம் நிஜமா உண்மைதானா என்று உடல் பதறச் செய்தது. அவனது முகம் இறுகி சிவந்தது. தோய்ந்து போனவனாக அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். தன் சுவாசமாயிருந்தவள், தன்னுள் இரண்டர கலந்தவள் இனி தன்னிடமிருந்து நிரந்தரமாக விலகப் போகிறாள் என்ற எண்ணம் அவனுள் எழ, அவளது நிம்மதி சந்தோஷம் முக்கியம் என்ற தன் நினைப்பு இன்று தனக்கே எதிரியாகி போனதாக தோன்றியது. பொறுமையாக பேசி அவளது மனத்தை மாற்றலாம் என்று தான் நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறதே என்று மனம் முழுவதும் வெறுமை படர தன் சொர்க்கமே தன் காலடியில் இருந்து நழுவுவது போல தோன்றியது. தன் முகத்தில் தோன்றும் உணர்வுகளை மறைக்கவும் முடியாமல் வெளிப்படையாக காட்டவும் முடியாமல் முயன்று தான் தோற்றுக்கொண்டிருப்பதை அவனால் நன்கு உணர முடிந்தது. இருந்தாலும் தன் பெற்றோரின் முன்னால் எதையும் வெளிப்படையாக காட்டி அவர்களுக்கும் விஷயம் தெரிந்து தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாக்க வேண்டாம் என்று எண்ணியவன் திரும்பி தன் அறைக்கு செல்ல படியேற அதிர்ச்சியுடன் படியில் நின்றிருந்த சாருவை கண்டான். அவளின் கண்கள் அவனை வேதனையுடன் பார்த்தது. அவளின் கண்ணோரம் ஈரம் கசியவா என்று அவளின் அனுமதிக்காக காத்திருந்தது. மனம் முழுவதும் ரணமாக எரிய தன் அறைக்கு சென்றவனை விஸ்வநாதனின் குரல் தடுத்தது. கௌதம், சாரு, ரெண்டு பேரும் சீக்கிரமாக கிளம்பிவாங்க, நேரமாகுது, பக்கத்து வீட்டிலே இருந்துட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு போனால் நல்லா இருக்காது என்று இருவரையும் கிளம்ப சொல்லி அவசரப்படுத்தினார். தனது காதலி இன்னொருவனின் சொந்தமாக போவதை பார்க்கும் தைரியம் தனக்கு இல்லை என்ற எண்ணம் மனத்தில் தோன்ற அவள் இனி நிரந்தரமாக தன்னிடமிருந்து விலகி போகிறாள் என்ற நிஜம் புரிய இதயத்தை யாரோ வெளியில் பிடுங்கி எறிவது போல வலித்தது. இது போய் என்று யாராவது சொல்ல மாட்டார்களா என்ற தவிப்பும் அவன் மனம் முழுவதும் வியாபித்திருந்தது. இருவரும் இரு துருவங்களாக படியில் நின்றிருப்பதை கண்ட சிவகாமி, என்ன இது, அப்பா சொல்லிட்டே இருக்காங்க, நீங்கள் ரெண்டு பேரும் என்னவோ நவக்கிரகம் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி நிட்டுருக்கீங்க. சாரு, உனக்கு என்ன ஆச்சு, என்ன உனக்கு முதல்லே சொல்லலைன்னு கோபமா, மதிக்கிட்ட அப்படியெல்லாம் கோபப்படாத, நேற்று முன்தினந்தான் எல்லாமே முடிவு செஞ்சுருக்காங்க, மதிக்கே நேற்று தான் தெரியும், உன் கோபத்தை எல்லாம் மூட்டை கட்டிட்டு கிளம்புமா என்றார். அவளுக்கே நேற்று தான் தெரியுமா என்ற கேள்வியுடன் ஆண்டி என்று ஏதோ சொல்ல வாய் திறந்தவளை கௌதம் பார்த்த பார்வையாலேயே அடக்கினான். அண்ணா, இன்னும் என்ன என்பது போல அவனை பார்த்தாள். தன்னை கடந்து சென்ற அவன் கண்களில் தெரிந்த வேதனை அவளை வாட்டியது. அதற்குள் சிவகாமி, சாரு, எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம், நீ போய் கிளம்பு என்று சொல்லிவிட்டு சென்றார். அதற்கு மேல் ஏதும் சொன்னால் நன்றாக இராது என்று தன் அறைக்கு சென்றவளின் கண்கள் கௌதமின் அறையின் பக்கம் தாவியது. அவனோ உலகத்தில் இருக்கும் சோகமெல்லாம் தன்மேல் விழுந்ததைப் போல மௌனமாக அமர்ந்திருந்தான். சே, இந்த காதல் ஒரு மனிதனை எப்படி எல்லாம் புரட்டி போடுகிறது என்று நினைத்தவளுக்கு காதலின் மீதே வெறுப்பு வந்தது. சிறிது நேரத்தில் தயாராகி வந்தவரிடம்,
சாரு, நீ ரெடியா? கௌதம் எங்கே? ரூமில் இருக்காங்க என்று ஒரு உணர்ச்சியே இல்லாமல் சொன்னாள். ஏண்டா, நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன், கிளம்பாமல் என்ன பண்ணிகிட்ருக்க என்று சொல்லிக்கொண்டே சிவகாமி கௌதமின் அறைக்கு செல்ல அம்மாவின் சப்தம் மேலே கேட்டதை கேட்டதும் வேகமாக எழுந்து வந்தான். அம்மா, கால் வலி முட்டு வலி ஒன்று பாக்கி இல்லை, இப்போ எதுக்கு நீங்கள் மேலே ஏறி வரீங்க என்று பாசமும் கோபமும் நிறைந்த குரலில் கேட்டான். சிரித்த சிவகாமி, உன்னால் தானே நான் மேலே வந்தேன், நீ ஏன் ஒழுங்காக வந்திருந்தா நான் ஏன் வரப்போகிறேன் என்றார். அம்மா ப்ளீஸ், என்னால் அங்கெல்லாம் வர முடியாது, எனக்கு ஃபேலாக இருக்குது, நான் வெளியே கிளம்புறேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போதே கௌதம் என்று அழைத்தபடி சத்யன் வேகமாக வீட்டினுள் வந்தான். தொடரும்.